அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய நல்ல சிந்தனையாளர் கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றினை நாம் பார்க்க இருக்கிறோம். கில்ரு கலீர் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய இவர்களுடைய பெயர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். புகாரியிலே 3402 ஹதீஸாக கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காய்ந்த பொட்டல் பூமியின் மீது அமர்ந்தார்கள். உடனே அவர்களுக்கு பின்னே அது பசுமையான கதிர்கள் உடையதாக உயிர் பெற்று அசையலாயிற்று. எனவேதான் அவர்களுக்கு கலீர் பசுமையானவர் என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும், மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய வரலாற்றை சொல்லும்போது கலீர் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் கலீர் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீர் அலைஹிஸ்ஸலாம் அதாவது கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி ஒரு நீண்ட பயணம் மேற்கொண்டார்கள். எதற்காக இவர்கள் அப்படி அங்கே அவர்களை தேடி சிரமத்திற்கு உள்ளாகி அவர்களை கண்டுபிடித்தார்கள் என்ற வரலாற்றை எல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகின்றான். அந்த வரலாற்று நிகழ்வுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அன்பு தோழர்களுக்கு மத்தியிலும் அழகிய வார்த்தைகளை கொண்டு சொன்னார்கள். அந்த வரலாற்றினை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து உபை இப்னு காஃப் ரலியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 3401 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ராயில்களிடையே எழுந்து நின்று உரையாற்றினார்கள். அப்போது அவர்களிடம் மக்களிடையே மிகவும் அறிந்தவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் நான் தான் என்று பதில் தந்தார்கள். எனவே அல்லாஹ் அவர்களை கண்டித்தான். ஏனெனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வே அறிந்தவன் என்று சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். எனவே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இரண்டு கடல் சங்கமிக்கும் இடத்தில் என் அடியார் ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களை விட அதிகமாக அறிந்தவர், என் இறைவா அவரை நான் சந்திப்பதற்கு யார் வழிகாட்டுவார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் உங்களை விட சிறந்த ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னபோது அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அவரை சந்திப்பதற்கு யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், நீங்கள் ஒரு மீனை எடுத்து அதை ஒரு ஈச்சங்கூடையில் போட்டுக் கொள்ளுங்கள், அப்படியே கடற்கரையோரமாக நடந்து செல்லுங்கள். நீங்கள் எங்கே அந்த மீனை தவற விடுகின்றீர்களோ அங்கேதான் கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர் இருப்பார் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்லுகின்றான். அவரே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய உதவியாளரும் ஒரு மீனை கூடையில் போட்டு கடலோரமாக நடந்து சென்றார்கள். ஒரு பாறை அருகே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக அங்கே அமர்ந்தார்கள். அந்த நேரத்திலே கூடையில் இருந்த மீன் நழுவி கடலிலே விழுந்துவிட்டது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். எழுந்தவுடன் மீன் காணாமல் போனதை அறிந்து பதற்றப்பட்டு, சரி வாருங்கள், நாம் கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி பயணம் மேற்கொள்வோம் என்று நடந்து கொண்டே செல்லுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவு தேவைப்படுகின்றது. உதவியாளரிடம் காலை உணவை எடுத்து வாருங்கள், நாம் இங்கே அமர்ந்து சாப்பிட்டு விட்டு பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார்கள். மீனை தவறவிடும் வரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு களைப்பு ஏதும் ஏற்படவில்லை. அப்போது உதவியாளர் சொல்லுகின்றார், நாம் அந்த கடலில் அந்த பாறையிலே அமர்ந்திருந்தோம் அல்லவா, அப்பொழுதுதான் அந்த மீன் நம்மை விட்டு நழுகியது. அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய பயணத்தில் சிரமம் ஏற்பட்டது. ஆகவே அந்த இடத்தில்தான் கலீர் அலைஹிஸ்ஸலாம் கலீர் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள், ஆகவே நாம் அங்கே சென்று தேடலாம் என்று சொல்லிக்கொண்டு உதவியாளரிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அந்த பாறையை நோக்கி வந்தார்கள். இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓய்வெடுத்த அந்த பாறையை வந்தடைந்தார்கள். அதன் அருகிலே ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொன்னார்கள். அவர்தான்
கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சலாம் சொன்னவுடன் அதற்கு கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய இந்த பகுதியில் அறியப்படாத சலாம் உங்களுக்கு மட்டும் எப்படி வந்தது, நீங்கள் யார் என்று கலீர் வினவினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நானே மூசா என்று பதில் தந்தார்கள். அதற்கு மனிதர் பனு இஸ்ராயல்களின் இறை தூதரான மூசாவா என்று கேட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆம், உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுள்ள அறிவிலிருந்து எனக்கு சிறிது நீங்கள் கற்றுத்தருவதற்காக நான் உங்களிடம் வந்திருக்கிறேன் என்று கூறினார்கள். அதற்கு அவர் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, மூசாவே, அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்த ஒரு அறிவு என்னிடம் உள்ளது, அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு அறிவு உங்களிடம் உள்ளது, அதை நான் அறிய மாட்டேன் என்று கூறினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களை தொடர்ந்து வரட்டுமா என்று கேட்டார்கள். அவர், உங்களால் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது, நீங்கள் அறியாத விஷயத்தை எப்படி சகித்து கொண்டிருப்பீர்கள் என்று கேட்டதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நீங்கள் என்னை பொறுமையாளராக காண்பீர்கள், எந்த விவகாரத்திலும் உங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று கூறினார்கள். பிறகு இருவரும் கடற்கரையோரத்தில் நடந்து சென்றார்கள். அப்போது மரக்களம் ஒன்று அவர்களை கடந்து சென்றது. அதன் உரிமையாளர்களான ஏழை தொழிலாளர்களிடம் தங்களை ஏற்றிச் செல்லும்படி பேசினார்கள். அவர்கள் கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையாளம் புரிந்து கொண்டு அவர்களை வாடகை கேட்காமல் ஏற்றிச் சென்றார்கள். இதற்கு அடுத்ததாக அந்த கப்பலிலே ஒரு சம்பவம் நடக்கின்றது. அடுத்ததாக கப்பலில் இறங்கி ஒரு சிறுவனிடம் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கின்றது. அடுத்ததாக இடிக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சுவருடைய ஒரு சம்பவம் இந்த இருவர்களுக்கு மத்தியிலே நடக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மூன்று விஷயங்களிலும் குறுக்கிட்டு கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்புகின்றார்கள். அப்பொழுதுதான் கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பார்த்தீர்களா மூசாவே, மூன்று விஷயத்திலும் நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்டீர்கள், பொறுமை இல்லை என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய தொடர் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 4742 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. இதுவே நீங்களும் நானும் பிரிய வேண்டிய நேரம், உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, இம்மூன்று செயல்களுக்கான விளக்கத்தை உங்களுக்கு இப்போது கூறுகிறேன் என்று கலீர் அலைஹிஸ்ஸலாம் கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கருணை புரியட்டும், அவர் பொறுமையாக இருந்திருப்பாரானால் அவ்விருவர் பற்றிய இன்னும் பல தகவல்கள் நமக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்குமே என்று நான் ஆசைப்பட்டது உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மூன்று விஷயங்கள் என்ன என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அழகிய வரலாற்றை தன்னுடைய திருக்குர்ஆனிலே கூறுகின்றான். அழகிய அந்த வரலாற்றை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களிடம், நான் தான் அந்த அறிவாளி என்று சொன்னதில் இருந்து கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மூன்று செயல்களுக்கும் அழகிய விளக்கத்தை கொடுத்தது வரை தொடர்ச்சியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அடுத்தடுத்த வசனங்களிலே குர்ஆனிலே அதற்கு விளக்கம் கொடுக்கின்றான். கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலை ஓட்டையிட்டார்கள். உங்களை தெரிந்த நபர்தான் என்று உதவிக்கு ஏற்றிய அந்த கப்பலை நீங்கள் ஏன் ஓட்டையிட்டீர்கள், இவர்கள் மூழ்கவா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்ட கேள்விக்கு கலீர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இடிநிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சுவர் நிமிர்த்து வைக்கப்பட்டார்கள் கலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்டார்கள், அது ஏன் அந்த சம்பவம் நடந்தது என்பதையெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே தொடர்ச்சியாக 18:60 வசனத்தில் இருந்து அழகிய வடிவிலே அதை கூறுகின்றான். குர்ஆனை படியுங்கள். இந்த வரலாற்றினை இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய வரலாறுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகின்றான். குர்ஆனை பொருளுணர்ந்து படிக்கக்கூடிய மக்களாக நாமெல்லாம் இருக்க வேண்டும். காரணம், நாம் குர்ஆனை படிக்கும் பொழுது அதனுடைய வரலாற்றை, அதனுடைய உள்நோக்கத்தை எல்லாம் அல்லாஹ் நம்மிடம் பேசக்கூடிய பேச வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அப்பொழுதுதான் புரியும். இன்ஷா அல்லாஹ் தமிழில் படியுங்கள். ஏராளமான வரலாற்று குறிப்புகளை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கொடுக்கின்றான். காரணம், நமக்கெல்லாம் ஈமான் இறையச்சம் வர வேண்டும் என்று. ஆம், காட்டுமிராண்டிகளாக இருந்த அந்த அநாகரியமான காலகட்டத்திலே சஹாபாக்களை வரலாற்றை கொண்டுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஈமானை வலுவடைய செய்தான். ஆகவே வரலாறு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே குர்ஆனில் இருக்கக்கூடிய வரலாற்றை படிப்போம். நபிமார்களுடைய வரலாற்றினை, சஹாபாக்களுடைய வரலாற்றினை
நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் படித்து நம் ஈமானுக்கு புத்துணர்ச்சி ஊட்டிக் கொள்ளுவோம். அதற்கான ஒரு அழகிய முன்னுதாரணமாக எங்களுடைய சேனல் இன்ஷால்லா வரலாற்றின் பக்கமும் இன்ஷால்லா தொடர்ந்து வீடியோக்களை பதிவு செய்ய இருக்கிறோம். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் ஆதரவுகளை தாருங்கள்.